I am Dr. Panneerselvam, founder of GrowBeak. My dear friends, இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூ மெடிசின்ஸ் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை கேன்சர் ஹாஸ்பிட்டல் அஸ் வெல் அஸ் தெர் இஸ் ஒன் மோர் ஹாஸ்பிட்டல் இன் மந்தைவெளி. இந்த டாக்டர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணி அந்த டிப்ஸை வந்து என்னுடைய ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோவில். அதை பற்றிய ஒரு பயத்தை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். சாதாரணமாக இப்போ புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கத்தில் எங்கே ஆரம்பித்தாலுமே அது வந்து கோடிக்கணக்கான விதைகள் வந்து ரத்தம் மூலம் வந்து உடலில் முக்கிய பாகங்களான பிரெயின், ஹார்ட்டு, கிட்னி, லிவர் இந்த இடம்லாம் போயிட்டு உள்ளே தங்கி அதற்கு ட்ரீட்மெண்ட்டு ரேடியோதெராபி ஆர் கெமோதெராபி அண்ட் சர்ஜரி இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். பட் அதில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப மினிமமாக இருக்குது. பட் இந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட்டே வந்து 20 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. அப்புறம் இந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல். பேஷண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பதிலாக நான் ரொம்ப சஃபரிங் ஆகிறேன், அதனால் வந்து எனக்கு மெர்சி கில்லிங்லேயே பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேஷண்ட்டை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து ஒரு சரியான ஒரு ப்ரொபோஷன் மிக்சிங்கில் நரம்பு வழியாக ரத்தத்தில் செலுத்தும் பொழுது இந்த சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, பெட் ஸ்கேன் இதெல்லாம் வந்து எங்கே வந்து பரவக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்கோ அந்த காத்திருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் விதைகளை வந்து அழித்து விடுகிறது. முதல்ல வந்து அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய கட்டி வளராமல் பார்த்து அதை வந்து கொஞ்சம் சுருக்க வச்சுருது. இதற்கு மேலே அந்த சிறிய அளவு வந்து இருக்கக்கூடாது நினச்சோம் அப்படின்னா அது சர்ஜரியாகவோ தெரப்பிலையோ பண்ணி இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை ட்ரையல் பண்ணி இன்ட்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இந்த நவீன மருந்து சிகிச்சையில் கூட உங்களுடைய மார்பக புற்றுநோய், மூச்சு குழாய் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், வேறு கர்ப்பப்பையில் வரக்கூடியது, நாக்கில், அதுக்கப்புறம் ஆண்குறிகளில் வரக்கூடியது, குழந்தைகளுக்கு வரக்கூடியது, இதெல்லாமே வந்து ஆப்ரேஷன் செய்து அகற்றாமல் வைத்தியம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஏற்கனவே வந்து அறுவை சிகிச்சை இல்லாத தெரப்பி மூலம் வந்து அந்த பரவி இருந்தால் கூட இந்த லேட்டஸ்ட் மெடிசின்ஸை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியை கொடுத்து கொஞ்சம் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து இன்றைக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஆகி இன்றைக்கு இன்ட்ரொடியூஸும் பண்ணிட்டாங்க. இதில் சில நேரங்களில் வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட சில நேரங்களில் கேன்சரால் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டு அங்கே வந்து அவங்க ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த ட்ரக்ஸ் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கையில் வந்து ஹெச்ஐவியுடைய தாக்கமும் குறைய வாய்ப்பு உண்டு. அதோடு மட்டும் இல்லை, இந்த கேன்சருக்கான ஒரு வைத்தியமும் கொடுக்கப்படுவதனால அவர்களுக்கு சரியான முறையில் ஒரு சிகிச்சை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த லேட்டஸ்ட் நியூ மெடிசன் வழியாக கிடைத்திருக்கிறது. ஏஆர்டி ட்ரக் வாங்கக்கூடிய எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு அது வந்து ஒரு வகையில் அவங்களுடைய எய்ட்ஸுடைய தாக்கத்தை குறைக்கின்ற, அதே சமயத்தில் அதனுடைய சைடு எஃபெக்டாக வரக்கூடிய கேன்சரையும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கேன்சரில் இருக்கவற்றில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெல்லிங் ஆகிடும், அதுக்கப்புறம் ரொம்ப லீன் ஆகிடுவாங்க, டைஜஷன் ஆகாது, அதுக்கப்புறம் ஐ திங்க் தேர் லேவ் லாட் ஆஃப் சஃபரிங்ஸ். அதோட சஃபரிங்க்கு மேலே தெரப்பி ட்ரீட்மெண்ட் அதை விட பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மெடிசின்ஸ் வந்து ஒரு மிக்சராக வந்து அதுவும் வந்து நரம்பு வழியாக பிளட்டில் ஏற்றக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சர் ஆகக்கூடிய, கேன்சரை பாதிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இட்ஸ் அ டிப்ஸ் ஐ எம் ஷேரிங் டு மை ஆடியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ வெரி மச்.